வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். ஆமாங்க, இனிமேல் இந்த பேரில் தான் சேனல் கண்டினியூ ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, செட்டிநாட்டு கல்யாண கேசரி. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் ரவை சேமியா ரெண்டையும் சேர்த்து செஞ்சுருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் திராட்சைப்பழம் சேர்த்துக்கல, நீங்கள் வேணும்னா அதையும் இதே மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கப் அளவில் 1.5 கப் ரவை அதே நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கலாம். இந்த சேமியா வறுத்த சேமியான்றதுனால இதை நான் தனியாக வறுக்கலை. இப்போ சேமியா ப்ளஸ் ரவை மொத்தம் 2.5 கப் ஆகுது. நான் அதுக்கு 6 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கவும் சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடணும். அது பாதியளவு வெந்ததுக்கு அப்புறமா இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி பிடிக்காமல் கிளறி விடணும். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ரவை சேமியா ரெண்டும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மொத்தம் 2.5 கப் அளவுக்கு நான் 2 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் சேர்த்து நல்லா பிடிக்காத அளவுக்கு, கெட்டி விழாத அளவுக்கு கிண்டி விடணும். இது நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். நான் 100 ml நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நெய் கலக்கிற மாதிரி கிண்டி விடணும். அவ்வளவுதாங்க, கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்களா? ஓகே, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகம்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.